சிறந்த பழிவாங்குதல் என்பது உண்மையில் எந்த பழிவாங்கும் நடவடிக்கையையும் செய்யாமல் இருப்பதுதான். எந்த கோபத்தையும் பிடித்து கொள்ளாமல் இருப்பதுதான். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை வாழ்ந்து காட்டுவதுதான். நமக்கு தீங்கிழைத்தவர்களை குற்றம் சாட்டுவது எளிது. அந்த ஒரு நபர் விலகி சென்று விட்ட பிறகும் அவர்களை தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பதால் நம்மில் பலரும் தங்கள் சொந்த வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றனர். எளிதானது என்பதால் நம்மில் பெரும்பாலோர் குற்றம் சாட்டுவதை வழக்கமாக்கிக் கொள்கிறோம். நீங்கள் வெற்றி பெறாதது ஏன் என்று ஒரு கதையை அல்லது காரணத்தை சொல்லி மற்றவர்களிடம் இருந்து அனுதாபத்தை பெறலாம். பாதிக்கப்பட்டவர் என்ற அடையாளம் ஆறுதல் அளிக்கின்றது. ஏனென்றால் நம் வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக் கொள்வதை விட அது மிகவும் எளிதானது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். அடுத்தவரை குற்றம் சொல்வதால் உண்மையில் யாருக்கு இழப்பு என்று யோசித்து பாருங்கள். பொறுப்பை எடுத்துக் கொள்பவர்கள், தங்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்புபவர்கள் கடந்த காலத்தில் வாழ மாட்டார்கள். கடந்த காலத்தை விட்டு விலகி வரும் பொழுது சுதந்திரமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உறுதி செய்யப்படுகிறது. மன்னித்தலும் மறத்தலும் மிகப்பெரிய பண்புகள், வெற்றிக்கான அடிப்படை குணநலன்கள். இது மற்றவர்களை மதிப்பிடுவது பற்றியது அல்ல, மற்றவர்களிடம் நாம் இழந்த நம் ஆற்றலை சக்தியை திரும்ப பெறுவது பற்றியது. உங்கள் சக்தியை மீட்டெடுங்கள். நீங்கள் செய்ய தவறியதற்கு மற்றவரை குறை சொல்ல வேண்டாம். அடுத்தவரை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு உங்கள் ஆற்றலை, உங்கள் வலிமையை, உங்கள் சக்தியை புரிய வைத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் துணை செய்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததற்காக நீங்கள் இந்த உலகத்தை குறை சொல்லலாம். ஆனால் அவர்கள் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றம் வந்ததை பற்றி யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே உங்கள் கவனம் இருக்கிறது அல்லவா? கடந்த காலத்தில் வாழ வேண்டாம். உங்கள் பிடியை தளர்த்துங்கள், முன்னேறி செல்லுங்கள். உங்களை பற்றிய சிறந்த பதிப்பை உருவாக்குங்கள்.